வணக்கம், இது உங்கள் ரோஜாவின் சமையல். இன்றைக்கி கிரேப் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஜூஸ்க்காக பன்னீர் திராட்சை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன திராட்சை கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பிளாக் கிரேப், இந்த ஜூஸுக்கான கிரேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த திராட்சை பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடுத்துக்கிட்டேன். இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற திராட்சையை மட்டும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதுவும் இல்லாமல் திராட்சை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ திராட்சையை இன்னொரு வாட்டி அலசி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பள்ளத்தை இது போல் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் பெரிய வானல் வச்சுட்டு தண்ணி வந்து 1/2 லிட்டர் ஊற்றிக்கோங்க. அதாவது 2 கிலோ திராட்சைக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் திராட்சை போடுங்க. திராட்சை போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அது கொதிக்க ஆரம்பித்தோடனே ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைங்க, போதும். அவ்வளோதாங்க. 2 நிமிஷம் இருக்க நல்லா கொதித்த பிறகு இது போல் கரண்டியில் மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து வந்து சூடு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடணும். ஆறின பிறகு எலுமிச்சை பழம் சாறு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை சாறு சேர்த்தவொடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வடிகட்டுறது பார்த்தீங்கன்னா நான் 2 வாட்டி வடிகட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது போல் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. அடுத்து வந்து துணியில் வந்து இந்த சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டே துணியில் சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது போல் எடுத்துகிட்டு இந்த பழம் வந்து இந்த சக்கெல்லாம் வந்து திரும்பவும் எடுத்து பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இது போல் சாறு எடுத்துகிட்டு இதை வந்து வேறு ஒரு துணியில் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே அது போல் போட்டு வச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் அதை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் அந்த வடிகட்டியில் வடிகட்டினது. இதை வந்து துணியில் பிழிஞ்சு எடுக்க போகிறது. அவ்வளோதாங்க. இது போல் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம சக்கரைலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இதில் இருக்கிற ஸ்வீட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஊற்றின தண்ணி அளவு வந்து 1/2 லிட்ரு. அந்த அளவுக்கு இந்த சக்கரை கரெக்டாக இருக்குது. நான் சக்கரை எதுவுமே சேர்க்கலை. இதில் இருக்கிற இந்த பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டே கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சக்கரை போடணும், தண்ணி ஊற்றணும், எக்ஸ்ட்ரா ஜூஸ் வேணும்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அவ்வளோ சக்கரை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பன்னீர் திராட்சை ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸ் வந்து 7 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க.